Chithra, Social Talk. எந்த அரசை பற்றியும் விமர்சனம் எழுவதை தவிர்க்க முடியாது. நிச்சயமா அது போன்ற விமர்சனங்களை முறையாக எதிர்கொண்டவங்க யார் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த சந்தித்த காலங்களில்? கலைஞர், நிச்சயமாக கலைஞர். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கலைஞர். எவ்வளவோ விமர்சனங்களை அவர் எழுதிட்டு அடுத்த நாளே அவர் சந்தித்து பேச முடியும். முணுக்கணா கேஸ் போட்டது ஜெயலலிதா. ரொம்ப அவலமாக தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கியவர் ஜெயலலிதா. சாதாரண விமர்சனங்கள் கூட வழக்குகளாக முடிந்தன. ரொம்ப சாதாரண விமர்சனங்கள் கூட வழக்குகளாக முடிந்தது. என்னுடைய வழக்குகளே அதற்கு சாட்சி. நான் எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் அவர் இறந்து விட்டார். அவர் மாபெரும் தலைவர் தான். நான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஷி வாஸ் அ வெரி டால் லீடர், நோ டவுட். பட் அவர் கருத்து சுதந்திரத்தை தன் காலின் கீழ் போட்டு மிதித்தார். ஸோ அரசாங்கத்து மீதான விமர்சனங்களை டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அலோவ் பண்ணவர். என்ன சொல்லப்போனால் அவரை பற்றி, அவருடைய அரசை பற்றி எவ்வளோ வேணால் விமர்சிச்சுட்டு, ஏன் அவரை பற்றியே விமர்சித்து அடுத்த நாள் இப்படி போய் காலைல உட்காந்து டீ சாப்பிட்லாம் அவர்கிட்ட. ஸோ அதில் கலைஞர் தான் என்னுடைய ஃபேவரேட்டுன்றது கலைஞர் தான். நான் இது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டாகவே நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அனுபவம். அவருடைய அனுபவம், அவருடைய இன்ஃபேக்ட் அவருடைய பலம் அது. ஏன்னா விமர்சனங்களை நீங்கள் அனுபவித்தால் தான் உங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்ள முடியும். ஜெயலலிதா ஜெயித்ததுக்கு காரணம் வந்து ஆன்டி டிஎம்கே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னு ஜெயித்தாங்க. ஆனால் கலைஞர் அப்படி கிடையாது. கலைஞர் மண்ணிலிருந்து விளைந்த மாபெரும் தலைவர். அவர் வந்து தன் சுயநலம் சார்ந்து கூட அந்த அணுகுமுறையை, அந்த கொள்கையை வளர்த்துருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட அவர்கிட்ட அந்த சகிப்புத்தன்மை இருந்தது. நான்லாம் இந்தியா டுடேயில் அவரை எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ கட்டுரைகளை எழுதியிருக்கோம். ஃபோன் பண்ணி ஃபேக்சுவலர் இருக்குது, மணிக்கிட்ட சொல்லு, அதை திருத்திக்க சொல்லுன்னு நான் பேர கூற விரும்பல, இப்போ இருக்க தலைவர்கள் மூலமாக சொல்லி அனுப்புவார். அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது. ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில் என்பது வந்து அரசின் மீதான விமர்சனம் என்பது கூட வந்து செய்தி வந்துடுச்சுன்னா ரெண்டு நாள் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதிகாரி லைனில் வந்து சொல்லுவார், சார் இது சரி பண்ணிட்டோம், சிஎம் சொல்ல சொன்னார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எனக்கு மட்டும் இல்லை, துக்ளக் பத்திரிகையில் வந்தது. துக்ளக்கில் வந்து அவர் கடுமையாக கலைஞரை விமர்சனம் பண்ணி எழுதுவாங்க. ஆனால் அதில் ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸே அவருக்கு ஜோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஜோ சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சரி பண்ணியிருக்காங்க, சிஎம் சொல்ல சொன்னார் உங்கள்கிட்ட. அந்த மாதிரி எவ்வளவோ ரெக்டிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் கேஸை தான் அந்த அம்மா போடுவாங்க, இல்லை கண்டுக்க மாட்டாங்க. ஆகவே அது அவர் வந்து அது ஒரு மாபெரும் ஆளுமை. அது வந்து கலைஞர்த்தி எப்போ நேரடியாக முரண்பட்டுருக்கீங்களா நீங்கள்? ஐயோ எவ்வளோ சண்டைலாம் நடந்திருக்கு. நீ ஜெயலலிதாவில் போயா அப்படின்றவர். அப்புறம் கொஞ்சம் ஐயோ சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், அதை சீரியஸாக எடுத்துக்காதையான்னு. தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னால் போய் பேசும்போது தான் ஏன் ஆலையை காணும், இருக்கியா போயிட்டியா அப்படின்னு, ஊர் விட்டு ஓட்டியா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ப்ரெஸ் மீட்டில் வந்தால் கண்டுக்க மாட்டார், நம்மளை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டார். ஆமாம், ப்ரெஸ் மீட்டில் அந்த கிரெடிட்டை கொடுத்துட மாட்டார். தனியாக உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது பேசுவார். நேரடியாலாம் கண்டாமினாலாம் சண்டை போட்டிருக்காரு. நீங்கள் வந்து எந்த விஷயத்தில்? அந்த ஜெயலலிதா வந்து ஏதோ ஒரு மேட்டர் நடந்தது சார். ஜெயலலிதா வந்து இவரோட ஆட்சியை பற்றி ஏதோ ஒரு ஊழலை குற்றச்சாட்டு சொல்லும்போது மேலும் மேலும் ஆர்கியுமெண்ட் நடந்தால் ரொம்ப அரிதாக தான் அது நடக்கும். 99 நினைக்கிறேன் மாஞ்சோலை இன்சிடெண்ட்டில் வந்து 18 பேர் என்னமோ அந்த இதில் தாமிரபரணி ஆற்றுல மூழ்கி செத்து போனாங்க. ஜஸ்டிஸ் மோகன் கமிஷன்லாம் வச்சு அது என்கொயரிலாம் பண்ணாங்க. அதுக்கு 99 நான் சொல்கிறது 23-24 வருஷத்துக்கு முன்னாங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி வரும்போது கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ சடனாக என்ன பண்ணிட்டாரு, ஓ நீ அந்த அம்மா ஆள் தான், அந்த அம்மா சொல்லி தானே வந்து நீ கேள்வி கேட்குற போயா அப்படின்ட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நம்ம ஜோக்குக்கு சொன்னையா சிரி சேர்த்துக்காத. அப்புறம் 97 இந்த ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் திமுக தான் ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கு, அதனால் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் இதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதுன்னு இடைக்கால ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். அதை லீக் பண்ணி இந்தியா டுடேயில் வந்துச்சு, அதில் தான் கவர்மெண்ட் கவுந்தது. அப்போ ஃபாரூக் அப்துல்லா என்ன பண்ணார், இதுக்கு ஒரு மிடில் காங்கிரஸ் வந்து திமுகவை கவர்மெண்ட்டில் வந்து தூக்குன்றோம், ஐகே குஜராத் பிரைம் மினிஸ்டர் மாறன் அண்ட் அதர்ஸை டிஸ்மிஸ் பண்ணுறோம், இவங்க நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண போமா ரிசைன் பண்ண முடியாதுன்றாங்க, குஜராத் டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ ஃபாரூக் அப்துல்லா வந்து என்ன பண்ணார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பேட்டி கொடுத்தார். ஒரு மாத காலம் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து வெளியே விலகி இருக்கலாம், அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நம்ம வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு ஒரு விரைந்து அறிக்கை கொடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படின்னார். அடுத்த நாள் அது சம்மந்தமாக மதியம் ஒரு மணி அளவில் அப்போ நான் ஏஎன்ஐ தொலைக்காட்சியில் இருக்கேன், கலைஞர் வந்து வீட்டுக்கு போகிறாரு லஞ்சுக்கு. அப்போ நான் தான் மயக்கப்பட்டவரை கேட்டேன். என்னுடைய அனுபவத்திலே முக்கியமான ஒரு அனுபவம் அது. ஐயா இந்த மாதிரி வந்து ஃபாரூக் அப்துல்லா சொல்லியிருக்காரு, ஒரு மாத காலம் நீங்கள் அமைச்சரவையிலேருந்து விலகி இருக்கணும்னு. ஒரு மணி நேரம் கூட அமைச்சரவையிலேருந்து விலகி இருக்க மாட்டோம் அப்படின்னார். அவரோட குரலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். ஆமாம், ஒரு மணி நேரம் கூட அமைச்சரவையிலேருந்து விலகி இருக்க மாட்டோம்,
ஒரு மணி நேரம் கூட அமைச்சரவையில் இருந்து விலகி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அது வந்து பெருசாக போய் அடுத்த நாலா நாள் கவர்மெண்ட்டை கவுத்தானுங்க. அவங்க உள்ள செக்ரட்டேரியட்டில் என்ன திட்டி நிற்பாண்டே, உன்னால் தான்டா கவர்மெண்ட்டை கவுந்தது, அன்றைக்கி போய் மைக்கை போட்டியிடானுவானுங்க. அதாவது இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியே அவரோட மைண்டு வந்து சும்மா அப்படியே விளையாடும், லைட்னிங் ஸ்பீடில் அடிப்பார், எந்தக்குமே பயப்பட மாட்டார், எந்த விதமான கேள்விகளுக்குமே வந்து. ஆனால் எந்த கேள்வி கணைகளுக்கும் அஞ்சாத ஒரே தலைவர் கலைஞர் தான். ரொம்ப ரேர் அக்கேஷனில் வேணால் விலகி போயிருக்காரு. மற்றபடி வந்து ஆட்சியை கலைச்சப்பையும் சரி, அதுக்கு தோல்விகளை சந்திச்சப்பையும் சரி, அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போனப்பையும் சரி, எந்த கேள்விகளுக்கும் சளைக்காமல் பதில் சொல்லக்கூடிய, அதுவும் வந்து அந்த மைண்டு வந்து சும்மா அப்படியே சதுராடும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு ராட்சச அறிவாளியை வந்து அந்த டைம்லி ரிப்ளை யாருக்குமே கிடையாது. ஸோ அவர் நான் தான் நண்பர்கள்ட்ட அடிக்கடி சொல்வேன், நான் நினைவேந்தல் கூட்டத்தில் கூட நான் பேசினேன், அவர் ஹிந்தி மட்டும் நல்லா பேச தெரிஞ்சிருந்தா, எழுத படிக்க வேணாம், பேச தெரிஞ்சிருந்தா அவர் பிரதம மந்திரியாக இருப்பார். அத்தகைய ஒரு அரசியல் சாதுரியம் கொண்ட ஒரு தலை. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபீஸ்ட், அவர் போனால் அவர்கிட்ட ஒரு நல்ல காப்பி கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கட்டுரை கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எதை பற்றி கேட்டிங்கனாலும், அவர் வந்து உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் பேசுனீங்கனாலும் அவர்கிட்ட பதில் இருக்கும். அதுவும் அந்த நகைச்சுவை வந்து அப்படியே கலந்து இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து பத்திரிகையாளனாக இந்த தெல்லூரார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த தினப்புரட்சியில் அந்த பார்ட் டைமராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது கூட வந்து அவரோட இந்த டிஸ்மிஸ் ஆன அன்றைக்கி ஜனவரி 30 ஒரு வீட்டுக்குள்ளே நிற்கிறோம். அப்போ 10 மணிக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுறோம், 6 மணிக்கே தகவல் வந்துடுச்சு, அஃபிஷியலாக 10 மணி தான் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் நியூஸ் வருது. அப்போ அந்த மறைந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமூர்த்தி ஒரு வீட்டுக்கு வந்தார். என்ன சார், கடைசியில் பிரசிடென்ட்டு கழுத்து போட்டாராமேன்னாரு. ஐயோ, கடைசியில் தான் ஏன் போடுவான், முதலே ஏவா போடுவான் அப்படின்னாரு. அந்த ஒரு ஆற்றாமை, அந்த ஒரு ஆதங்கம், சரி, அந்த ஒரு வருத்தம் ஆட்சி போகுதுன்றது அதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளேயும் கூட வந்து ஒரு நகைச்சுவை, அந்த ஒரு நகைச்சுவை இருக்கு. அவர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன், எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச குணம் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அது வந்து வெற்றிகரமான ஒரு மனிதனின் பலங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. கலைஞரோட மிகப்பெரிய பலம் ஒன்று அந்த நினைவாற்றல், அந்த விடாமுயற்சி, அதெல்லாம் இருந்தாலும் அந்த எந்த கட்டத்துலேயுமே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை மட்டும் அவர் வந்து இழந்ததே கிடையாது. ஸ்பான்டேனியஸாக வரும், அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்றது சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு வரும். அதெல்லாம் வந்து ஒரு ரங்கநாதன் ஒரு யுஎன்ஐ கரஸ்பாண்டன்ட் இருந்தார், நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் 91 அவர் சொன்னது, 71 நடந்த சம்பவத்தை அவர் 91 சொன்னார். தஞ்சாவூரில் ஒரு கூட்டம், இவர் முன்னால் உட்காந்துருக்காரு யுஎன்ஐ செய்தியாளராக, நாதஸ்வர கச்சேரி இசை கச்சேரி நடக்குது, திடீர்னு கலைஞர் வராருன்னு 5 நிமிஷம் முன்னாலே வந்தோன்னே போலீஸு கடகடகடன்னு பிடிச்சி அவங்கள இது பண்ணி கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணி அந்த இசைக்கலைஞர்கள் அவங்க மனம் வந்து நொந்து போய் காயப்பட்டு அவங்களெல்லாம் இறக்கி விட்டாங்க கீழே. மேட்டர் டேபிள்லாம் போட்டோன்னே கலைஞர் உட்காந்தோன்னே இவர் துண்டு செட்டு எழுதி அனுப்புகிறார். அப்படி கொடுத்து அனுப்புனா அவர்கிட்ட அவர் என்ன கொடுக்குறாரு வாங்கினேன்னா, ஆனால் பார்த்தா உங்கள் வருகையால் ஒரு மோகனராக முராரியாகி போனது அப்படின்னு எழுதியிருந்தார். ஒரு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறார் ரங்கநாதன், என்ன சொல்கிறார், என்ன வர சொல்லு மேலே ரங்கநாதன் மேலே வாங்க அப்படின்னு வந்தோன்னு என்ன ஆச்சு அப்படின்னாரு. நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு மணி நேரம் கச்சேரின்னு போட்டிருந்தாங்க, நீங்கள் 1/2 hour 5 நிமிஷம் முன்னாலே வந்துட்டீங்க, நல்லா கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பாதியிலே அவசர அவசரமாக நிறுத்தி அவங்கள இழுத்து போட்டு அந்த வாதி வாத்தியங்களெல்லாம் தரதரன்னு இழுத்து போட்டு அவங்கள அவசர அவசரமாக இறக்கிட்டாங்க, மோகனராக பாடிட்டு இருந்தாங்க, முராரியாக போச்சு அதுன்னா போய் உட்காருங்க அப்படின்னா அந்த மேடை ஏற்பாட்டாளரை கூப்பிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்களா போல கூப்பிடு எல்லாரையும் சேரெல்லாம் கீழே போடுனா எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து ஆரம்பிடா. ப்ளஸ் அதுக்கு தவிர ஒரு 15 நிமிஷம் இவரோட சில ஃபேமஸ் ராகங்களை சொல்லி அதை பாடுங்கன்னா இப்போ சொல்லுவார், உங்கள் வருகையால் ஒரு மோகனராக முராரியாகி போனதுன்னு அதை ரெக்டிஃபை பண்ணார். ஸோ அந்த ஒரு ஆளுமை இருக்குல்ல, அது வந்து அந்த பதவியில் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவனுக்கு வந்து அது வந்து அதுக்கு பிறகு அந்த இருக்கைக்கு வந்தவங்களாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். பட் அது அவரால் வந்து அதை வந்து அந்த கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து மாபெரும் தலைவர். அதனால் நான் பர்சனலி ஐ யூஸ் டு ஃபீல், அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து செய்தியாளர்களாக இருந்தது என்பது நமக்கு கிடைத்த பாக்கியம், நம்ம அதிலேருந்து கற்றுக்கணும். எப்பவுமே நமக்கு முந்தின தலைமுறையிலேருந்தும் கற்றுக்கணும், நம்ம தலைமுறையிலேருந்து கற்றுக்கணும், அடுத்த தலைமுறையிலேருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒன் கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது.
அரசியல் சூழ்நிலை தேசிய அளவிலையும் நம்முடைய நாட்டு அளவிலையும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்படிங்க? இல்லை, ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டத்தில் தான் நாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பான்மை மதவெறி இந்தியாவை குடித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வந்து இதுவரைக்கும் அதிலேருந்து தப்பிச்சு நிற்குது. இந்த பெரும்பான்மை மதவெறியிலேருந்து தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கடைசி அரணாக நான் ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்க்கிறேன். இதில் யாருக்கு எவ்வளவு தூரம் உடன்பாடு என்று எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து, இந்த கவர்மெண்ட் எவ்வளவோ குறைகள், இந்த கவர்மெண்ட் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் இஸ் த லாஸ்ட் வால். இந்த பெரும்பான்மை மதவெறியிலேருந்து தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக, ஏன்னா வட இந்தியாவில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் கேட்கும்போது கொலை நடுங்குது. அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. சராசரி மனிதன் இதுவரை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கம்யூனலாக மாறிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து நமக்குன்னு ஒரு நூறாண்டு கால திராவிட பாரம்பரியம் இருக்குது. அதில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதில் நம்மளுடைய கடைசி தடுப்பு அரணாக, பெருஞ்சுவராக, சீன பெருஞ்சுவரை போல் தமிழ்நாட்டை பெரும்பான்மை மதவெறியிலிருந்து, இந்தியாவையே குடித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியிலிருந்து தமிழ்நாட்டை இன்று காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கடைசி பெருஞ்சுவராக ஸ்டாலின் அரசாங்கத்தை நான் பார்க்கிறேன். எவ்வளவு நாளைக்கு இந்த பெருஞ்சுவர் நிற்கும் என்பது வேறு விஷயம். இன்றைக்கு தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? தமிழக அரசியல் சூழல் ஒரு சிக்கலான பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது மிகுந்த நம்பிக்கைகளுக்கிடையில் பதவியேற்றது. ஆனால் நாள் போக போக இந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகிட்டுருக்கு. எதனாலனா மக்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இவங்க கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் பலது, இவங்களும் ரொம்ப வாயில் வந்ததெல்லாம் பேசி வாரி வழங்கிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப பேசிட்டாங்க. அதில் வந்து இவங்களால் பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. பிஜேபின்ற அந்த ஒரு ஆபத்தை காமிச்சு மட்டுமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நாளைக்கு தன்னுடைய மக்கள் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளும் என்பது மிகப்பெரிய கேள்வி. நான் முதல்ல சொன்ன பதிலுக்கும் இதுக்கும் முரண்பாடு இருப்பதாக கூட சிலர் நினைக்கலாம். இதில் முரண்பாடு இல்லை. பெரும்பான்மை மதவெறியிலிருந்து இந்தியாவையே குடித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய கடைசி பெருஞ்சுவர் இந்த அரசு தான், ஸ்டாலின் அரசு தான். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த அரசு, அது என்னுடைய கருத்து, இது பெருஞ்சுவர் என்பது மக்கள் மத்தியில் இந்த அரசு அன்பாப்புலர் ஆகிட்டிருக்கு. தன்னுடைய செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அது வந்து கீழ்மட்டத்தில் கரப்ஷன் நிறையாவே வந்துடுச்சு, உண்மைதான். பல ப்ராமிசஸை இவங்களால் வந்து நிறைவேற்ற முடியல. மத்திய அரசு வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை கொடுக்க மறுக்கிறதால வந்து இவங்களால் பல வாக்குறுதிகளையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களையும் அமல்படுத்த முடியல. இதெல்லாம் உண்மை. பட் களத்தில் வந்து த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் அன்பாப்புலர். இது இப்படியே போச்சுன்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல்கள்லேயே கூட வந்து அசம்பிளி 2026, அது வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம். 24 மக்களவைத் தேர்தல் இன்னும் 1.5 வருஷத்துலேயே கூட வந்து திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் அவர்கள் நினைத்த அளவு வெற்றியெல்லாம் பெற முடியாது. 40 நமது என்ன எனக்கு ஸ்டாலின் பேசுகிறாரு 2024, அது அவ்வளவு சுலபமல்ல என்று நான் நினைக்கிறேன். என்ன அடிப்படை வாக்குறுதி அவங்க நிறைவேற்ற தவறு? 1000 ரூபாய் கொடுத்தது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அந்த டிஏ விஷயத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியிலலாம் நிறைய இது இருக்குது, அதிருப்தி இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிலிண்டர் விலையெல்லாம் குறைப்புன்னு சொன்னதெல்லாம் இது பண்ணலாம். 500 வாக்குறுதியில் பெரும்பாலானவங்களை சொல்கிறது வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்காதது. அதை தவிர வந்து வாக்குறுதிகளை தவிர்த்து பார்த்திங்கன்னா கீழ்மட்டத்தில் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில், போக்குவரத்து துறையிலெல்லாம் நிறைய குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்கின்றன. நான் ஏற்கனவே ஒரு முறை இதை பற்றி பேசினேன். அதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கோபம்தான் வருகிறதே ஒழிய அவர்கள் என்னுடைய விமர்சனமும் மற்றவர்களுடைய விமர்சனமும் அடிப்படையில் வேறானது. நான் வந்து இந்த கவர்மெண்ட்டு இருக்கணும், இன்னும் 4.5 வருஷம் இவங்க இதுதான் இருக்கணும், நான் தான் கடைசி சுவர்னு சொல்கிறேன்னே, இதை விட நான் நெஞ்ச கீழ்ச்சா காமிக்க முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு வேணுன்றதுக்கு. இதில் வைக்கக்கூடிய விமர்சனங்களை கூட அவர்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இது இப்படியே போச்சுன்னா நிச்சயமாக இவர்கள் பெரும் சரிவை சந்திப்பார்கள். ஏன்னா போன எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனில் 10 ஆண்டுகால ஆன்டி இன்கம்பன்சியில் வெறும் 3% ஓட்டில் தான் இவங்க ஜெயித்தாங்க. 66 சீட்டு வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை கூட வச்சுக்கிட்டு, பாமகன்ற ஒரு சின்ன கட்சியை வச்சுக்கிட்டு மொத்தம் அவங்க 75 சீட்டு ஜெயிக்கிறதும், அதிமுக 66 சீட்டு ஜெயிக்கிறதும் பெரிய சாதனை. அது மேற்கு மண்டலத்தில் தான் வந்தது, இங்கே வரல அங்கே வரலன்னா நீங்கள் வியாகியானம் கொடுத்தீங்கனாலும் 10 இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு நீங்கள் வந்து 66 சீட்டு ஜெயிச்சதுன்றது பெரிய சாதனை. 3.5% தான் ஓட்டு.
இன்ஃபேக்ட் முதல் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது முதல் ஒரு 4 மணி நேரம் ரிசல்ட் எப்படி எப்படியோ போச்சு. நான்லாம் 10 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். 10 மணிக்கு பார்த்தா என் நெக் அண்ட் நெக் வருது, இவங்க 110 அவங்க 100 இப்படி வருது. எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது விளங்காது, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா நான் 200 சீட் ஜெயிக்கும்னு வாய்க்கழியாக பேசினேன், எங்கே போய் மூஞ்சியை வச்சுக்கிறதுன்ட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு. வீட்டில் மாடியில் போய் படுத்துட்டேன். அப்புறம் 2 மணிக்கு சாப்பிட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் முன்னேறிச்சு, அப்படியே நம்பிக்கை வரல, ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். 4:10, 4:20 டிவியை போட்டேன். சுகாதாரத்துறை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் பொக்கையை எடுத்துன்னு ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். அப்போ தான் நம்பிக்கை வந்தது, சரி கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, போன தடவை இவங்க வந்து அப்படி நெக் டு நெக் தான் வந்து ஜெயித்தாங்க. 11 ஜெயலலிதா ஜெயித்த மாதிரியே 16 ஜெயித்த மாதிரியெல்லாம் இவங்க ஜெயிக்கலை. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்ஸுன்றது வந்து 26 தான் காட்டணும்னு நீங்கள் சொல்ல முடியாது, 24 கூட காட்டலாம். அதனால் வந்து இவர்கள் இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கின்றன. இந்த இன்னொரு தடவை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா மணிப்பவர் பயங்கரமாக விளையாடுது. ஒரு அசம்பிளி எலெக்ஷன் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா அவனுக்கு மினிமம் 20 கோடியிலேருந்து 25 கோடி வேணும். நான் சொல்கிறது யதார்த்தம் சார். தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்னு இன்றைக்கி வந்தது தான் 25 கோடி ரூபாய் செலவழித்து அந்த பொறுப்புக்கு வர்றவர் எப்படி அதை எடுப்பார்? அவர் மகாத்மா காந்தியாக, புத்தராக, மகாவீரராகவாக இருப்பார்? இருக்க மாட்டார். இதுதான் நம்முடைய சிக்கலை. போன எலெக்ஷனில் 10-15 கோடி செலவு பண்ணாங்க சார். எப்படியும் இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு 26-24 குறைஞ்சி வராது. 26 எலெக்ஷனு அதிசயம் நடந்து 24 ஏதோ வருதுன்னு ஒரு கற்பனையாக வச்சுக்கிட்டா கூட 24 முன்னால் நமக்கு எலெக்ஷன் கிடையாது. 24 அதனால தான் நான் இன்னிலேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு, 26 எலெக்ஷன் நடக்குதுன்னா கூட அது கூடுமை ஒழிய குறையாது. மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு எம்எல்ஏ அவன் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா அவர் ஆணோ பெண்ணோ ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட்டு 20-25 கோடி செலவு பண்ணணும். இந்த பணம் எங்கேருந்து வருது? இந்த போட்ட பணத்தை அவன் எப்படி எடுப்பான்? இதில் எங்கேருந்து ஊழலை ஒழிக்கிறது? இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே நிலைமை ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, 20-25 கோடி செலவு பண்ணுறான்னா சார், அவன் வந்து உக்காந்தோன்னா அவனோட மொத்த கவனமும் எதில் சார் இருக்கும்? யூ ஜஸ்ட் செல் மீ எப்படி அவனோட, அப்போ இது என்ன சிஸ்டமிக் ப்ராப்ளம்? கரப்ஷன்றது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டத்தோட ப்ராப்ளம் இது. நான் எல்லோரும் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. இந்த 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 லஞ்ச லாவண்யத்துக்கு நீங்கள் மக்களை வந்து டேம் பண்ணிட்டீங்க. பாப்லோவியன் தேரின்னுவான், நாக்கில் அது சொட்ட சொட்ட அதுக்கு தீனியை போடுவான்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. இப்போ 20-25 கோடி செலவு பண்ணி தான் ஒருத்தன் எம்எல்ஏ ஆவான்னா அவன் என்னத்தை பண்ணுவான்? அப்போ இது வந்து ஒரு பெரிய சிக்கலை நோக்கி இது போயிட்டுருக்கு சார். அது எப்படி எப்படி வேணால் ஷேப் ஆகலாம். நல்ல விதமாக ஷேப் ஆச்சுன்னா புரட்சி, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அது எப்படி இது போய் ஒரு இடத்துல கிராஷ் ஆகும் சார்? இது ரொம்ப நாள் ஓடாது சார். இது நீங்கள் 20-25 கோடி தான் செலவு பண்ணுறீங்கன்னா அவன் வந்து பதவியில் உக்காந்தோடனே அவன் என்ன பண்ணுவான்? டவுன் த லேயர் கீழே வரைக்கும் கரப்ஷன் ஆகணும், அடிச்சுக்கிட்டே போகும் இல்லை உங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைய அரசியலின் மிகப்பெரிய சாபக்கேடு. நீங்கள் ஓட்டுக்கு வந்து இந்த பணம் எங்கேருந்து சார் இது வருது? கேஷ் ஃபார் ஓட்ஸ் நம்ம பேசுகிறோம். தொகுதிக்கு 200 ரூபாய் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான் சார். இவனும் கொடுக்குறான், அவனும் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். சின்ன கட்சி கூட கொடுக்குறான். ஜனங்க வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க, கொடுக்கலன்னா சாலை மறியல் நடக்குது. காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் வந்து அது ஹிஸ்டாரிக்கலாகவே 1970களிலேருந்து பலவீனம் அடைய தொடங்குச்சு. இந்திரா காந்தியோட பல கொள்கைகள் பிராந்திய கட்சிகளுக்கு கட்சியை தாரவாத்தது. ஆகவே மோடியோடைய மிகப்பெரிய பலம் என்பது எதிர்கட்சிகளுக்கு தோல்விகளை பரிசாக கொடுத்தது அல்ல, மாறாக தோல்வி மனப்பான்மை பரிசாக கொடுத்தது. யூ மே ஹாவ் டிஃபீட்ஸ் இன் லைஃப் பட் யூ ஷுட் நாட் ஹவ் டிஃபீட்ஸ்ட் மென்டாலிட்டின்னு வாங்க ஒரு ஆங்கில சொல்லாடல் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த மாதிரி இன்றைக்கு தமிழகம் இருக்கின்ற சூழ்நிலை, ஏதாவது ஒருத்தர் சினிமாலேருந்து வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 67-18 ஆண்டுகள் பொறுத்து கட்சி ஆரம்பிக்கும் போது அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தது. அந்த அரசியலும் அந்த சினிமா கவர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த கட்சி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை.